வணக்கங்க. இப்ப நீங்க பார்த்தது வந்து மகாராஷ்டிராவில் பெஞ்ச மழை தண்ணி. இது ஸ்ரீசேலம் வந்து ரொம்ப அங்கிருந்து அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்குது. மொத்தம் இந்த தண்ணி வந்து இந்த ஆந்திரா இதில் நடமாறது வந்து பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் சுற்றளவு. இது தமிழ்நாடெல்லாம் வந்து யாரும் இதை கேட்க மாட்டானுங்க. காவேரி நீர் வேணும், காவேரி நீர் வேணும், தண்ணி திறந்து விட்டானுங்களே, போய் பிடிக்க வேண்டியது தானே. சைடாக எடுத்துட்டு போய் கடலில் விட்டீங்க, கடலில் ரொம்பனா உங்கள் வயிறு ரொம்பிடுமா? ஏய், எது வேணுமோ அதை பேசுங்க, எது வேணுமோ அதை செய்யுங்கடா. இந்த அரசியல்வாதிகளாம் பாருங்க, இது ஆந்திராவில் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கானுங்களே. தமிழ்நாட்டில் சிறச்சிட்டாடா இருக்கிறீங்க. ஓபிஎஸ்ஸும் யாரும் எடப்பாடி பழனிசாமியும் டேய், இந்த இது வந்து உங்களுக்கு நல்ல சூடு சோர்ண உள்ள முதல்வர்களாக இருந்தா, அரசியல்வாதிகளாக இருந்தா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி எல்லாரையும் சொல்றேன், தூக்கு போட்டு தொங்கினடா. நீங்க சரியா பிறக்கல, நீங்க சரியான அப்பா அம்மனுக்கு பிறக்கலடா. நீங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, ஆந்திரால இவனுங்க இந்த கழுவி குடிங்கடா, உண்டா போனுங்களே, கழுவி குடிங்க. 1600 கிலோமீட்டர் தண்ணி ரோடு போடலடா, தண்ணி போட்டிருக்கானுங்கடா. மோட்டர் போட்டு தண்ணி வர வேண்டியது இல்லை, இங்க பள்ளந்தோண்டா தண்ணி ஊறுது. இங்க விவசாயிகளை வாழ வைக்கிறானுங்கடா முதல்வருங்க ஆந்திராவில். தமிழ்நாடு என்னடா பண்றீங்க முதல்வர்கள் அரசியல்வாதிகளா? உண்டாம அவனுங்களே, கழுவி குடிங்க. ஆந்திராவில் இருக்கிற அரசியல்வாதிகள நாசனம் பண்ணிட்டீங்க நாட்டை. என்னடா பண்ண போறீங்க அடுத்தது? இன்னொரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்கடா, புலாவரம். அது வந்து வேல்ட் அளவுல பேசப்படும்டா. வந்தோரே வாழ வைத்தோம், வந்தோரே வாழ வைத்தோம், என்ன மாதிரி நீங்க வாழ வச்சிருக்கீங்க? இருக்கிறவன வாழ வைங்கடா, எல்லாம் செத்துட்டு இருக்கானு தூக்க போட்டு விவசாயிங்க. இருக்கிறவன வாழ வைங்க. இந்த மாதிரி எதுனா ஒரு சின்ன டேம் கட்டுறதுக்காவது ஐடியா வந்ததாடா உங்களுக்கு? ஏரியில தண்ணிய சேர்த்து வைங்கடானா, ஏரியில போய் தர்மா கொல் சீட்டை போட்டு மூடுறீங்க. நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு திருட்டு தாலி மாவனுங்கள திருந்துங்க. வணக்கம் தமிழ்நாடு மக்கள், ஓட்டு போடும் போது யோசிச்சு போடுங்க, இந்த மாதிரி திருட்டு தாய் வழிக்கு போடாதீங்க. நன்றி, வணக்கம். எப்படி சாரமா வந்திருக்குதோ.